பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் அப்படின்ற கருப்பை நீர்க்கட்டி நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வெயிட் லாஸ் டிப்ஸ். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. சீரான இடைவெளியில் சரியான நேரம் மற்றும் சரியான அளவு சரியாக சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடாம 5 முறை சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். எப்போது சாப்பிட்டாலும் அரை வயிறு நிரம்புமாறு மட்டுமே சாப்பிடணும். தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செஞ்சுக்கணும். தினமும் நைட்டு 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் வேணும். தினமும் போதுமான அளவு புரோட்டீன் புரத சத்து எடுத்துக்கணும். வாரம் முழுக்க இல்லைன்னாலும் குறைஞ்சது 5 நாள் குறைஞ்சபட்சம் 40 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யணும். முக்கியமாக வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், நீச்சல், யோகா இதெல்லாம் செய்யலாம். பிசிஓஎஸ் உள்ள பெண்கள் எடை விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க எதை டயட்டில் சேர்க்கணும் எதை டயட்டில் சேர்க்கக்கூடாதுன்றதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நாள் தவறாமல் டயட்டில் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். முக்கியமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கொழுப்பு நிறைந்த உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸு, இனிப்புகள் இதை வந்து தவிர்த்துடணும். ஃபைபர் அதிகம் உள்ள காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணும். பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது வந்து சவாலானது, அதே சமயம் அது வந்து சாத்தியமானது. எனவே சோர்ந்து போயிடாமல் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் செய்யலாம்.